இதுதான் எங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற இடம். கிண்டர் கார்டன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஆமா, இங்க பாரு, உங்க ஆல்பபெட்ஸ் இருக்குதா? ஏபிசிடி எல்லாம் இருக்குதா? அப்புறம் 1 2 3 எல்லாம் இருக்குதா? அதுக்கப்புறம் எல்லாம் இருக்குதா? அதெல்லாம் எங்க பிள்ளைங்க படிப்பாங்க இங்க வந்துதான். நீ எல்லாம் அப்படி செய்யறதே இல்ல, எனக்கு தான் தெரியுமே. பைபிள்ல உன்னை பத்தி போட்டிருக்குது. ரொம்ப ஆடாத. பைபிள்ல உன்னை பத்தி என்ன போட்டிருக்கு தெரியுமா? என்ன போட்டிருக்கு? கேவலமா போட்டிருக்கு. ஆமா, உன்னை பத்தி பயங்கர கேவலமா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா? பைபிள் என்ன வச்சு போட்டிருக்கான்? யோபு 39:17 உன்னை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு சொல்றேன் கேளு. தேவன் உனக்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விளக்கி வைத்தார்னு எழுதியிருக்கேன். ஐயோ, அப்படியே எழுதியிருக்கு? ஆமா, அப்படிதான் எழுதியிருக்குது. ஏன் எழுதியிருக்குன்னு கேள. ஏன் எழுதியிருக்க அப்படி? ஏன் தெரியுமா? நீ என்ன பண்ணுவ தெரியுமா? உன்னோட முட்டைய அங்கங்க போட்டுருவியான். போட்டுட்டு மணல் கடியில போச்சு வச்சுட்டு நீ பாட்டுக்கு எக்கடா சுத்திட்டு கிடப்பியான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லிருச்சான்? என்ன பத்தி எல்லாம் சொல்லிருச்சான்? ஆமா, அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு விஷயம் சொல்லி இருக்குது. மிருகங்கள்லாம் வந்து அந்த முட்டையை மெதிச்சிருன்னு கூட உனக்கு தெரியாம இருக்கிறியா நீ? அதனாலதான் நீ புத்தி இல்லாதவன் சொல்லுது பைபிள்ல. இன்னொன்னு சொல்லுது, அதையும் சொல்ற கேக்குறியா? நீ உன்னோட குழந்தைங்க, அதாவது குட்டி குட்டி ஆஸ்ட்ரி, அது எல்லாத்தையுமே நீ கண்டிக்கவே மாட்டியான். அது மேல அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோபு 39 உன்னை பத்தி உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டாரு. ஆஸ்ட்ரி, நாங்க ஏன் அப்படி இருக்க போறோம்? நாங்க எங்க பிள்ளைகளை பாத்தியா இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல சேர்த்துறோம். அவங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லா படிக்கலைன்னா டீச்சர்ஸை நாங்கள் மீட் பண்ணுறோம், அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம். ஏய், உங்களை எல்லாம் அப்படி தானே கேட்குறாங்க? பார்த்தியா, எல்லாரோடைய அப்பா அம்மாவும் அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா நாங்கள்லாம் எங்களுடைய பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்போம். அவங்கள நாங்கள் கண்காணிப்போம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கேயாவது கரெக்டான டைமுக்கு வரலன்னா ஏன் வரல அப்படிலாம் கேட்போம். அப்படியா கேட்குறீங்க? ஆமாம், உங்கள் அப்பா அம்மா கூட அப்படி கேட்குறாங்க தானே? தெரியுமா, தேவனே அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு, அப்பா மீனை கேட்டா பாம்பை வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுக்க மாட்டார்ல அப்படின்னு எங்களை வச்சு சொல்றார். அப்படின்னா எங்களுடைய அன்பு போல தான் ஏசப்பாவோட அன்புன்னு சொல்றாரு. உன்னால பிடிக்கவே முடியாது. நாங்க தான் எங்க பிள்ளைங்கிட்ட ரொம்ப அன்பானவங்க. அதனால ஏய் ஆஸ்ட்ரி, உங்ககிட்ட இருந்து நாங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு பாடம் கத்துருக்குறோம். என்ன பாடம்? பெற்றோர்கள் ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்க கூடாது. ஆமாமா, இந்த காலத்துல கொஞ்சம் பெற்றோர்கள் இந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி ஆண்டவர்கிட்ட சட்டிக்கிட்டு வாங்கிடுறாங்க. ஆண்டவர் இப்படி சொல், இவன்கிட்ட இவன் இந்த ஆஸ்ட்ரி சொன்னது மாதிரி நம்மளையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளார இருக்காங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. ஆமாமா, சரி, எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நீ போ, நீ போய் கொஞ்சம் யோசி.
சரியா? ஓகே. நை 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 நை. ஹலோ. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ற நீங்க ஒருவேளை இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்க ஊழியத்துக்கு இந்த மாதிரியான ஆஸ்ட்ரிச் பப்பட் இல்லை மற்ற வேற எந்த விதமான பப்பட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.